சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டத்தை கையில் எடுத்து பல தகவல்களை கேட்குற உறவுகளுக்கு சரியான பதில் கிடைக்காத பட்சத்தில் தகவல் ஆணையம் வரைக்கும் அவங்க வந்து கொண்டு போயிடுறாங்க. இரண்டாவது மேல்முறை சென்றதுக்கப்புறம் தகவல் ஆணையத்தில் வந்து வழக்கு விசாரணை நடத்தப்படுது. குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா அபராத தொகை அப்படின்னு சொல்லிட்டு 25,000 வரைக்கும் தண்டை விதிக்கிறாங்க. ஸோ இந்த தொகை வந்து பத்தாது, இதை வந்து மேலும் உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் ஆணையர் ஒருத்தர் வந்து பேசியிருக்காரு. அது தொடர்பாக தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ தான் நம்ம சேனல் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தகவல் அறிவு உரிமைச் சட்டத்தின் கீழ் அபராத தொகையை உயர்த்த வலியுறுத்தப்பட்டு வருவதாக மாநில தகவல் ஆணையர் பிரதாப் குமார் தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறிவு உரிமைச் சட்டம் 2005 கீழ் மாநில தகவல் ஆணையர் பிரதாப் குமார் மேல்முறையீட்டு மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் அவர் கூறியதாவது, தமிழ்நாடு தகவல் ஆணையம் சென்னைக்கு மனுதாரர்கள் நேரடியாக அவர்களின் சொந்த செலவில் வர சிரமமாக உள்ள காரணத்தினாலும், அவர்களின் சிரமத்தினை தவிர்க்கும் வகையிலும் தலைமை ஆணையர் மற்றும் ஆணையர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று பொது தகவல் அலுவலர் மற்றும் மனுதாரர்களை நேரில் சந்தித்து விசாரணை செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் நீலகிரி மாவட்டத்தில் நேற்று கோவை, நீலகிரி, திருப்பூர் ஆகிய 3 மாவட்டங்களில் மனிதர்கள் மனுக்கள் மீதான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ், அதாவது நேற்று, 60 மனுக்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்த விசாரணையில் வருவாய்த்துறை, ஊரவளர்ச்சித்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மூலம் மனிதர்களின் மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தகவல் அறியும் சட்டம் குறித்து பொதுமக்களிடையே அதிக அளவில் தற்போது விழிப்புணர்வு இருக்கிறது. முன்பு 100 முதல் 250 மனுக்கள் மட்டுமே தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்டது. ஆனால் தற்போது பல்வேறு துறைகளிலிருந்து 500 முதல் 1000 மனு வரைக்கும் பெறப்பட்டு வருகிறது. இந்த மனு மீது உடனடியாக விசாரணை மேற்கொள்ளும் பொது தகவல் அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு வருகிறது. தவறும் பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் ஒரு மாதத்திற்கு 250 முதல் 300 வழக்குகள் வீதம் ஆண்டுக்கு சுமார் 5000 மனுக்கள் பெறப்படுகின்றன. மனுதாரர்கள் தங்களது நேரடி பிரச்சனைகளை கூறி அதற்குரிய தீர்வுகளை காணக்கூடிய இடமாக இந்த தகவல் அறியும் உரிமைச் சட்டம் உள்ளது. மனுதாரர்கள் அளித்த மனுவின் மீது 30 நாட்களுக்குள் பதிலளிக்க வேண்டும். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்திய குடிமகன்கள் தங்கள் அனுப்பும் மனுவில் ₹10 நீதிமன்ற வில்லை ஒட்டியிருந்தால் அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டும். பெறப்பட்ட மனுக்கள் மீது சரியான விளக்கம் அளிக்கப்படாத பட்சத்தில் அவர்கள் மேல்முறையீடு செய்தும் சரியான பதில் அளிக்கப்படாமல் இருந்தாலும் அதிகபட்சமாக தகவல் அறிவு உரிமைச் சட்டத்தின் கீழ் 25,000 தண்டம் விதிக்க நேரிடும். பொது தகவல் அலுவலர் மனுக்கள் மீது திருப்திகரமாக முறையில் விளக்கம் அளிக்காத பட்சத்தில் துறை ரீதியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கவும் இச்சட்டத்தில் வழிவகை உள்ளது. இந்த அபராத தொகையை உயர்த்துவதற்காக தொடர்ந்து தெரிவித்து வருகிறோம். மேலும் இழப்பீடு தொகையை 1 லட்சம் வரை இந்த ஆணையம் மூலம் பெற்றுத் தந்துள்ளோம். அனைத்து தகவல் அறியும் உரிமைச் சட்டம் தொடர்பான பணிகளை கணினி மூலம் மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக 25,000 ரூபாய் என்பது மிக குறைவானது தான். அவர் சொல்கிற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உயர்த்தி தான் இந்த தண்டத்தை வந்து விதிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு அலுவலர்கள் வந்து மனிதர்களுடைய மனுக்களுக்கு தகுந்த பதில்களை வந்து பயந்துட்டு தருவாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியாக இருக்கிறது. ஸோ இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். மற்றவர்களுக்கும் போயிச்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை பகிருங்க. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவலோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறவர்களை